இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வரதே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா, அதனால எங்களெல்லாம் மறந்துட்டியோ? அப்படிலாம் இல்லைக்கா, இத்தனை நாளாக உங்களை வாட்டலில் பார்த்துட்டு தானே இருந்தேன், இப்போ தான் வரதில்லை. அதனால தான் வீட்டில் வந்து பார்க்கலாமே வந்தேக்கா. சரோஜனி மாதமாக இருக்கேன் எப்படியா? ஆமாக்கா, ரெண்டாவது மாதம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரோஜா. உன் மாமியார் தான் லட்டு கொண்டு தந்துட்டு சொல்லிட்டு போனாவே, இப்போ நீ ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டே எவ்வளோ. ஆமாக்கா, குழந்தை உண்டானவனே பாசமாக இருக்காவ. அப்படியா, சரி உட்காரு சரோஜா. சரோஜா சோபால உட்காரு. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. அப்புறம் சரோஜா, உன் புருஷன் நீ எப்படி பார்த்துக்கிட்டியாரு? கடையும் வேற பார்க்க வேண்டியிருக்க. ஆமாக்கா, அவருக்கு தான் கொஞ்சம் இப்போ வேலை அதிகமாக போச்சு. நான் வாரேன்னு சொன்னாலும் கேட்க முடியாவே யாரும். அப்படியா, வாரேன்னு சொன்னியா? ஆமாக்கா சொன்னேன். ஆனால் எல்லாரும் வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுங்கவன். யாரையும் நீ ஒரு வேலை கூட செய்ய சொல்கிறது இல்லைக்கா. உள்ளங்கையில் வச்சு தாங்கியாவே. அப்படியா? உன் மாமியார் உங்ககிட்ட கோபப்பட்டதுக்கு நான் இந்த மாதிரி பாசமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல சரோஜா. ஆமாக்கா, கல்யாணம் முடித்த பிறகு என்கிட்ட ஒரு நாள் கூட அன்பாக பேசினே கிடையாது. ஏன், கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என்னை பார்த்ததுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாருங்க, என்னை ஏன் தாங்குதாங்கன்னு தாங்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது போங்க. ஆமாம் சரோஜா, எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சேன். ஒரே சண்டை பிரச்சனைன்னு இருக்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ நீ உன் வாயால் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சரோஜா. ஆமாக்கா, எனக்கு தான். சரி சரோஜா, குழந்தை எப்படி இருக்கா? ம், அவளுக்கு என்ன, நல்லா இருக்காக்கா, நல்லா தூங்குவா சாப்பிடுவா. அவள் என்ன குழந்தை உண்டாவலையோ? இல்லைக்கா, சும்மா தான் இருக்கா. அவளும் உண்டாயிட்டானே இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும். ஆமாக்கா. ரோசப்பக்கா, ரோசப்பக்கா வா குழந்தை. வந்துட்டாளா? நான் வந்தாலே இவளுக்கு மூக்கு வேத்துற உடனே ஓடி வந்துடுவா. இது அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. டோப்பமெண்ட்டா, ரோசப்பக்காவை பார்த்து பேசதான் வந்தேன். குழந்தை உட்காரு, உன்னை பற்றி தான் பேசியிருந்தோம், கரெக்டாக வந்துட்டேன். அப்படியாக்கா, என்னை பற்றி தான் பேசியிருந்தீங்களோ? இந்த டாக்குமெண்ட் என்னை பற்றி என்ன சொன்னா? ஒரே குறையா சொல்லியிருப்பாளே. உன்னை பற்றி நல்லதாக சொல்லிக்க என்ன இருக்கு? அப்போது குறை தான் சொல்லியிருக்கா. ரோசப்பக்கா, இந்த கதையை சொல்லியும் கேட்டுக்கிடுங்க. இவள் குழந்தை உண்டாதுலேருந்து ஒரு வேலை செய்யலக்கா வீட்டில். அவ்வளவு வேலையும் நானே மாமியார் தான் செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே படுத்துக்கிட்டியா, சூஸா குடிக்கா. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டு சுத்து பெருத்துட்டா. நான் தேஞ்சிக்கிட்டே போகிறேன். குழந்தை நீயும் ஜூஸாலும் போட்டு குடிக்க வேண்டியதானே. எனக்கு எங்கக்கா நேரம் இருக்கு, வேலையா இருக்கு பாத்துக்கிடுங்க. அப்படி என்ன வேலை செஞ்சுட்டா நீ? வீட்டுல ஒரு வேலை செய்யலன்னு அத்தை எப்ப பார்த்தாலும் ஏசிட்டு கிடக்காவ. நீதான் என்னமோ அந்த வீட்டை தலைமையில தூக்கி சுமக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ரோசப்பக்கா, சில பேருக்கு நம்ம அருமையெல்லாம் புரியாது. ஏன், அருமையும் புரியாது, எருமையும் புரியாது. ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே வீட்டுல வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்டா இருந்தீங்க. இப்போ அக்கா தங்கச்சியா ஒற்றுமே இருங்க. அக்காவா? இந்த டோப்பமெண்ட ஒரு நாள் கூட என்ன அக்கானி கூப்பிட்டது இல்லக்கா. ரோசப்பக்கா, நான் பெரியவளா இவ பெரியவளா? இவ தானக்கா என்னை அக்கானி கூப்பிடணும். நான் தான் அந்த வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு போனேன். வயசுலயே நான் தான் பெரியவா. அப்படி இருக்கும்போது இவளை எப்படி நான் அக்கானி கூட முடியும்? ரோசப்பக்கா, நான் தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக மூத்தவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்க மாமியாரு எப்ப பார்த்தாலும் என்ன வாய் நிறைய மூத்த மருமகளே மூத்த மருமகளேன்னு கூப்பிடியாவ. அப்படி இருக்கும்போது நான் தானக்கா பெரியவா, என்னை தானக்கா அக்கானி கூப்பிடணும். ஐயோ குழந்தை, எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் போட்டி போடுறியே? நீங்கள் ரெண்டு பேரும் அக்கானையும் கூப்பிடண்டா, தங்கச்சினையும் கூப்பிடண்டா. எப்பவும் போல பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஆனால் ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கையாத மறந்துடாங்க, அக்கா தங்கச்சியா பழகுங்க. இப்படிலாம் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியெல்லாம் நல்லா இருக்கும். ஏக்கா நானும் சண்டை போடுறதே இல்லைக்கா, இவ தான் சண்டைக்கு வரா. ஏக்கா நானும் சண்டை போடுறது இல்லைக்கா, இவ தான் சண்டைக்கு வரா. சரி சரி, அந்த கதையை விடுங்க. ஆமாம், அந்த ராசாத்தி செல்லமெல்லாம் வந்து விருந்துக்கு வந்தவங்க இன்னும் போகவே இல்லையோ? ஆமாக்கா, போகவே இல்லை. எங்கள் செல்லம்ம சித்தியா எங்கள் சித்தப்பா தான் சத்தம் போட்டு ஹோட்டலில் வேலை செய்யணும்னு விட்டுட்டு போனாவே. அவையே நான் இருக்க வரைக்கும் தான் ஹோட்டலில் வேலை செஞ்சால் இப்போ போகிறதே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஆனால் அந்த ராசாத்தி சித்தி அப்பப்போ வந்துடுறியாவே. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சும்மா தான் கிடக்காவ பார்த்துக்கிடுங்க. ரோசப்பக்கா இப்போலாம் சும்மா இருக்க விடுறதில்ல பார்த்துக்கிடுங்க. நான் அப்பப்போ அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே தான் இருக்க, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காவே. அப்படியா, நீ சொன்ன செய்யவளோ? ஆமாக்கா, இவ சொன்ன சின்ன வேலை செய்வா பார்த்துக்கிடுங்க. நான் சொன்ன சின்ன ஒரு வேலை செய்ய மாட்டாவே. ஆனால் இப்போ என் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்காவ குழந்தை உண்டான பிறகு. அப்படியே சரோஜா? ஆமாக்கா, எல்லாருமே அந்த வீட்டில் மாறிட்டவன் தான் இவ்வளோ தவிர. ஆ, நீ தான் சொல்லணும் எல்லாரும் மாறிட்டவன். நீ ரோசப்பக்கா யாருமே மாறலக்கா, எல்லாரும் அப்படியே தான் இருக்காவ. உனக்கு தெரியுமோ என்கிட்ட அவையெல்லாம் இப்போ எப்படி நடந்துக்கிட்டே தெரியுமா? முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் என்கிட்ட வந்து உனக்கு என்னமா வேணும் என்னமா வேணும்னு கேட்காவ. எனக்கு ஜூஸ்லாம் போட்டு தரவ தெரியுமா? ஆ, அந்த ஜூஸ் உனக்கு எதுக்கு போட்டு தரவ தெரியுமா? நான் மாசமா இருக்கேன்ல அதுக்கு தான்.
ஆமாம்மா, நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியணும். ரோசா பக்கம் நான் ஒரு விஷயம் சொல்லி கேளுங்கக்கா. என்ன குழந்தை? எங்கள் செல்லம்மா சித்தி இருக்காவை பாருங்க, ஒரு ஜூஸை போட்டு சரோஜாட்ட கொண்டு போய் கொடுன்னு தந்தாவக்கா. அந்த ஜூஸை நான் குடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிடுங்க. அப்படியா, இவளுக்கு போட்டு நீ எதுக்கு குடிச்சா? கேளுங்கக்கா, கேட்டுக்கிடுங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. எப்படி இருக்கான்னு பாருங்க, இவன் மட்டும் தான் வீட்டில் சரியில்லை, மாறவே இல்லை. டோப்பமாட்டேன், நான் சொல்கிறத முழுசே கேளு. அவி தந்த ஜூஸை நான் குடிச்சுக்கிட்டேன், இவளுக்கு வேற ஜூஸ் போட்டு நான் கொடுத்தேங்க்கா. அதுக்கு பிறகு செல்லம்மா சித்தி என்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் சரோஜாவுக்கு ஜூஸ் குடுத்தியா இல்லையான்னு கேட்டாவக்கா. நீ குடிச்சு விடுவா நினப்பிலேருந்து கேட்டுப்பாவே, குடிச்சு தானே இருந்திருக்கா, எனக்கு வேற ஜூஸ் தானே போட்டு தந்திருக்கா. ஏற்கனவே ஒரு ஜூஸ் போட்டு தந்ததுக்கு நீ குடிச்சிட்டு வாந்தி எடுத்தியம்ல? நான் இங்கே குடிச்சே மாந்து பார்த்துட்டே வாந்தி எடுத்துட்டேன். ஏ, அதே ஜூஸ் தான் திரும்ப போட்டு தந்தாவே, அதை இவளுக்கு நான் கொடுக்காம இருந்ததுக்கு தான் என்னை போட்டு கேள்வியா கேட்டாவக்கா. அப்படியா, அவளுக்கு அப்போ அவ்வளோ பாசமா? வாசலாம் ஒன்றும் இல்லைக்கா, அந்த ஜூஸில் ஏதோ கலந்துருப்பாவனு தோணுது. என்ன சொல்லியா? குழந்தை என்ன கலந்துருப்பாவே? தெரியலக்கா, எனக்கு ஒன்றும் செய்யலை. சே, பேதி இருப்பாத ஒன்றும் செய்யலல்ல. நான் நீ சொன்னதை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். டோப்பமண்டா, எனக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீ கேட்டுக்க, அந்த ஜூஸை நான் குடிச்சதுலேருந்து அவ நீ கேட்ட கேள்வி பார்த்து நான் வயிற்ற வலிக்கின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவ எனக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு கிடக்காவ. ரோசப்பக்கா அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு என்னக்கா புரியுது? ஏ, நீ பொய் சொல்லிட்டு தெரியான்னு புரியுது. உனக்கு ஒன்றுமே செய்யலல்ல, சும்மா தானே வயிற்ற வலின்னு சொன்ன. நீ அத்தாட்ட சொல்லிடுவேன் பயந்துகிட்டே வேலை பார்த்துருப்பாவே. சும்மா எப்படி வேலை பார்ப்பாவே, எதுக்கு பயப்படுவாவே? ரோசப்பக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, அந்த ஜூஸில் ஏதோ கலந்துருக்காவே, அதை இவளுக்கு கொடுத்துடணும்னு என்கிட்ட தந்து விட்டுருக்காவே. நான் கொடுக்கலன்னு எப்படி தெரியுமா நீ சத்தம் போட்டாவே? குழந்தை, அதான் நீ குடிச்ச பிறகு உனக்கு ஒன்றும் செய்யல. எனக்கு என்னக்கா செய்யும், நான் சும்மா தானே இருக்கேன், இவ தானே மாசமாக இருக்கா. அப்படியே குழந்தை, உனக்கு சந்தேகமாக இருக்கோ? ஆமாக்கா, எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. குழந்தை, அது என்ன ஜூஸு? எனக்கு பார்க்க அது பப்பாளி ஜூஸ் மாதிரி இருந்துக்கா. என்னது, பப்பாளி ஜூஸா? ரோசப்பக்கா என்னாச்சுக்கா? சரோஜா மாசமா இருக்கவே பப்பாளி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள. குழந்தைக்கு ஆகாது சரோஜா, பப்பாளி பழம் தந்தா சாப்பிடாத. எனக்கு சொல்றிய சாப்பிடக்கூடாதோ? ஆமா சரோஜா, சித்தியில் ரெண்டு பேரும் நல்லவீங்களா சொல்லிட்டு இருந்தேன். குழந்தை சொல்லியது பார்த்தா ஏதோ சதிவேலாம் பண்ணியிருக்காவ. என்ன சொல்றிய ரோசப்பக்கா? ஆமா சரோஜா, பப்பாளி பழமே சாப்பிடக்கூடாது. அவையது ஜூஸ் போட்டு தந்திருக்காவுன்னு என்ன அர்த்தம்? வெட்டி தந்தாச்சுன்னா நீ திங்க மாட்டான்னு நினச்சிருப்பாவளா இருக்கும். ரோசப்பக்கா, எனக்கு இதில் தெரியாதுக்கா. உங்கள் அம்மா உங்கள் மாமியார் எதுவும் சொல்லலையோ? இல்லைக்கா, எதுவும் சொல்லலை. எங்கள் அத்தை தான் எதுவாக இருந்தாலும் செஞ்சு தருவா, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் ராசத்து சித்தி வந்தாவளா அப்போ பழம் வாங்கிட்டு வந்தாவை பார்த்துடுங்க. அந்த பழத்தை தான் செல்லம்மா சித்தி ஜூஸ் போட்டு கொண்டு தந்தாவே. ஒருக்கா மாந்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வாந்தி பண்ணிட்டேன் பார்த்துக்கிடுங்க. சரோஜா சாப்பிடக்கூடாது சரோஜா. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உன் மாமியார் கேட்டுக்க. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு யார் என்ன தந்தாலும் வாங்கி சாப்பிட்றத, சரியா? ம், சரிக்கா. இந்த மாதிரி மோசமானவியில் இப்போ நெஞ்சு கொடுப்ப கேளுக்கா. இவன் அந்த ஜூஸை குடிக்காமல் எனக்கு ஒரு தந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என் குழந்தை அழிக்கிறது தானக்கா இப்படி வேலை பார்த்துருக்காவே. இதில் ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன். சரோஜா ஒற்றமே அவளுக்கு தெரியாமல் போட்டு தந்திருந்தா? ஏக்கா, அவ என்னை கேட்டதை பார்த்தா தெரியாமல் போட்ட மாதிரி தெரியலக்கா. ஜூஸை குடித்தியா அவள் குடிச்சாலா குடிச்சாலான்னு கேட்டவன் நான் கொடுத்தேன் குடிச்சிட்டான்னு சொன்னேன். ஏன்னா நான் கொடுத்தது வேறு ஜூஸு. அதுக்கப்புறந்தான் என்ன ஒன்றும் செய்யலையே ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாவ பார்த்துக்கிடுங்க. நான் பயந்துட்டு அதில் என்ன சேத்தியே நான் தான் அந்த ஜூஸை குடிச்சேன்னு சொல்லிவிட்டேன். என்னை ரெண்டு பேரும் சத்தம் போட்டாவக்கா. அப்படியே குழந்தை, என்ன எது தந்தாலும் வாங்கி சாப்பிடாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவான்னு தெரியாதுல்ல. ஆமாக்கா, அவ ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது. சரோஜா சண்டை போடாதே. ஆமாம், என்ம போய் இதை அத்தட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாவே. அதுக்கு இப்படியே விட்டுறானுங்கறியோ? ஏனி அவியில் கையும் களவுமா பிடிப்போம். அது எப்படி பிடிக்க முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏனி அவிய ரெண்டு பேரும் எது தந்தாலும் சந்தேகப்படுவோம். நீ வாங்கி குடிக்கவே குடிக்காத சாப்பிடவும் செய்யாத. அத்தை தந்தால் மட்டும் சாப்பிடு. அத்தை தந்தாலுமே யார் சமைச்சதுன்னு கேட்டுட்டு சாப்பிடு. இல்லைனா என்னைய கூப்பிடு, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தாரேன். குழந்தை நீ சும்மா இருக்க, நீ சாப்பிட்டா எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்க்கா. என்மெல்லாம் நான் சாதாரணமாக லபக்குன்னு எடுத்து முழுங்க மாட்டேன். இதில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் போட்டிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் சாப்பிடுவேன். விளங்கிடும். முதலாகி ரெண்டு வரையும் அந்த வீட்டை விட்டு தோத்தாக்கு பாரு. அதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாவே. ஏன் அத்தையே நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாவே. அவியெல்லாம் சந்தேகப்பட்டு துரத்துனா தான் உண்டு. குழந்தை நீங்கள் போய் டக்குன்னு எதையும் சொன்னீங்கன்னா குடும்பத்துக்குள்ள அவ எதையும் நம்ப மாட்டாவே. அதனால என்ன ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டவனை மட்டும் சொல்லுங்க. ஏக்கா, இப்படிப்பட்டவ என்ன எப்போ என்ன பண்ணுவோன்னு யாருக்கு தெரியும்? நம்மளே என்ன ஏதாவது பண்ணி விரட்டணுக்கா. ஆமாம் ஆமாம், அதுவும் சரி தான். டோப்பமிட நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது செஞ்சு அவ ரெண்டு பேர்த்தையும் விரட்டிடுவோம். ஆ சரி.